ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி பிளானரில் நம்ம டே ஃபைவ்ல இருக்கோம். டே ஃபோர் வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த டே ஃபைவ்ல நம்ம என்னென்ன டைமிங்கில் என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் படிக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்குள்ளே அதுக்குள்ள போர்ஷன் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அபோவ் 550 எடுக்கக்கூடிய அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளுக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, சரியா? ஸோ 16/8/2024 இந்த ஈவினிங் டைம் 7:30 to 10:30 ஸ்கூல் ஒர்க்கு, ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கு, ரைட்டிங் ஒர்க்கு எல்லாத்தையுமே இந்த டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. அப்போ தான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஸ்டடி பிளானரை கண்டினியூ பண்ண முடியும், சரியா? ஓகே, இப்போ மறுநாள் 17/8/2024 அன்னைக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு செஷன் 4:30 AM to 5:20 AM இந்த 50 மினிட்ஸில் நம்ம ரெகுலராக வந்து மேத்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ 10th மேத்ஸ் வந்து 5 மார்க்கில் ஒரே ஒரு ப்ராப்ளம், 2.2 எக்ஸசைஸில் 5th சம். 2 மார்க் கொஷினில் எக்ஸாம்பிள் 2.10 எக்ஸசைஸ் 2.2 செகண்ட் சம், 3rd சம், 4th சம், 7th சம், 9th சம். அடுத்து 11th மேத்ஸில் 5 மார்க் கொஷின் எதுவுமே கிடையாது, 2 மார்க் 3 மார்க் கொஷின் மட்டும். ஏன்னா இந்த செக்ஷனில் நமக்கு 5 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் 2.7, 2.8 எக்ஸசைஸ் 2.3 4th சம்மும் 6th சம்மும் பார்த்துக்கிறோங்க. அடுத்து 12th மேத்ஸில் நம்ம இன்னும் ஃபஸ்ட் சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.34, 1.37, 1.39, 1.40 4 எக்ஸாம்பிள் சம்ஸு. எக்ஸசைஸில் 1.6 செகண்ட் சம்மும் 3rd சம்மும், 1.7 செகண்ட் சம்மும் 3rd சம்மும் பார்த்துக்கிறங்க. ஸோ இது நம்ம இந்த ஃபஸ்ட்டு செஷனான 4:30 AM to 5:20 AM இந்த 50 நிமிஷம் படிக்க வேண்டியது. அடுத்ததாக செகண்ட் செஷன் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு 5:30 AM to 6:20 AM இந்த 50 மினிட்ஸில் நம்ம படிக்க வேண்டியது. 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர் 7 படிக்கிறீங்க, ஒரு 3 ஷார்ட் ஆன்சர்ஸும் 2 லாங் ஆன்சர்ஸ், அதில் ஒன்று வந்து ப்ராப்ளம், சரியா? இப்போ தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஷார்ட் ஆன்சர்ஸும் படிச்சுக்கிறங்க. ஒரு ப்ராப்ளம், ஒரு தியரி 5 மார்க் டீட்டெயில் கொஸ்டின், சரியா? சரி, தரவாக படிச்சுக்கிறங்க. அதே டைமிங்கில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் ஒன் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 2 2 மார்க் கொஸ்டின், 2 டீட்டெயில் கொஸ்டின், சரியா? 2 மார்க் 3 மார்க்கில் 2 டீட்டெயில் கொஸ்டினில் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அது தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கிறேங்க, சரியா? நெக்ஸ்ட்டு அதே டைமிங்கில் 12th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் லெசன் 1 தான், சரியா? ஒரு 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். கொஷின் நம்பர் 6, 8, 10, 11 அதே தான் தமிழ் மீடியமுக்கும், 6, 8, 10, 11 டீட்டெயில் கொஷினில் 2 கொஷின், 6th கொஷினும் 9th கொஷினும் பார்த்துக்கிறேங்க. இந்த 2 கொஷின்ஸை தரோ பண்ணி முடிச்சிருங்க 12th ஃபிசிக்ஸ் இந்த டைமிங்கில். அடுத்து 6:30 to 7:10 காலையில் 6:30 to 7:10 இந்த டைமிங்கில் நாம் இங்கிலீஷில் படிக்கிறோம். 10th சரி, 11th சரி, 12th சரி, 3 பேருமே நீங்கள் ப்ரோஸ் 1 பேராகிராஃப் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. 10th ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, 11th வந்து த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி, 12th வந்து 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இந்த ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப்ஸை நீங்கள் இந்த ஒரு 40 நிமிஷத்தில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு, சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு டே 5 ஸ்டடி பிளானில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ். இது எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணுங்கள். இடையில் ஒரு நாள் விட்டுட்டு இன்னொரு நாள் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி இருக்க வேணாம். டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? தேங்க்யூ.